சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படம் வெளிவந்து 25 வருடங்கள் ஆனது. இண்டஸ்ட்ரி ஹிட் படையப்பா படத்தின் மொத்த வசூல் எத்தனை கோடி வசூல் செய்ததா? கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 1999 வெளிவந்த திரைப்படம் படையப்பா. இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், லட்சுமி, அப்பாஸ், நாசர், மணிவண்ணன், ரமேஷ் கண்ணா ஆகிய உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இவர்கள் அனைவரையும் தாண்டி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்படத்தில் ரஜினியின் தந்தையாக நடித்து பட்டையை கிளப்பியிருப்பார். அதுவும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரும் காட்சிகளில் எல்லாம் அவரை தவிர வேறு யாராலும் நடிக்கவே முடியாது. மிகவும் எமோஷனலாக நடித்திருப்பார். மேலும் இப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இசையமைப்பாளர் யார் ரஹமான், ரஜினிக்கான ஹீரோ பிஜிஎம், வில்லி ரம்யா கிருஷ்ணனுக்கான பிஜிஎம் என பின்னணி இசையில் கலக்கியிருப்பார். அது மட்டுமின்றி மின்சார பூவே, எம் பேரு படையப்பா, சுத்தி சுத்தி வந்தீங்க, வெற்றி கொடி கட்டு ஆகிய பாடல்கள் இன்று வரை நம் மனதில் இருந்து நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. இன்றைய தமிழ் சினிமாவில் எப்படி ஜெயிலர் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக கொண்டாடப்படுகிறதோ அதே போல் அன்றைய காலகட்டத்தில் படையப்பா திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கொண்டாடப்பட்டது. இன்றுடன் படையப்பா திரைப்படம் வெளிவந்து 25 ஆண்டுகள் ஆன நிலையில் இதனை சமூக வலைதளத்தில் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் 90களில் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கொண்டாடப்பட்ட படையப்பா திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 61 கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது. மேலும் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் 50 கோடிக்கும் மேல் வசூல் செய்த திரைப்படம் என்ற சாதனையையும் படைத்துள்ளது. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.